ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிசிஎஸ். நான் உங்கள் ஐகே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனங்காட்டியே பார்த்துருக்கோம் காமிக்ஸ் எபிசோட்ஸை பற்றி நான் சொல்கிறது. நம்ம போனங்காட்டி பார்த்திங்கன்னா ரெடி அட்வென்ச்சர்ன்ற ஒரு காமிக் பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். யாராவது இன்னும் அந்த 5 யூனிட்ஸ் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ 5th யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனக்ஸ் இஸ் ஆன். ஃபஸ்ட்டு நம்ம போன என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் வந்து ப்ராகை எடுத்து சண்டை போட வந்திருக்காரு. பட் கேரி, அதாவது ப்ளூ வந்து இதில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு, சாரி, க்ரீன் வந்து இந்த இடத்துல வந்து சண்டை போட்டு முடிச்சிட்டாரு. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, எல்லா போக்கிமானும் இப்போ ஹீல் ஃபுல்லாக இருந்தாலும் அப்புறமேட்டுக்கு அதால் ஹீல் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா போக்கிமான் சென்டர் க்ளோஸில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பிக்காச்சு வந்து ஆஸ்ட்ரல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இப்போ நார்மலாக எல்லோரும் பேட்டில் முடிச்சிட்டாங்க. ஜிம் லீடர் யாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிராக் கூட வந்து இப்போ ஆஷ் சண்டை போட, ஐ மீன் ரெட் சண்டை போட போகிறாரு. ரெட்டுக்கும் பிராக்கும் நிச்சயமாக ஒரு செமையான போட்டி நடக்குதுன்னே சொல்ல முடியும். பட் ஆனால் பிக்காச்சு அவருக்கு ஒரு துணையாக இல்லை. ஏன் வேறு போக்கிமான் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட வேறு போக்கிமான் இல்லை, எல்லாமே ஹீல் அப் பண்ண முடியாதனால எல்லாம் வீக்காக இருக்குது. பிக்காச்சு மட்டும்தான் ஃபுல் ஹீல் அப்பில் இருக்குது. நம்ம பிராக்கும் வந்து செமையான ஒரு பெரிய அட்டாக்காக பண்ணுறாரு. பட் பிக்காச்சு அதில் தப்பிக்க முடியாதப்போ நம்ம ரெட்டு பிக்காச்சுவை போய் காப்பாற்றிடுறாரு. அப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஆஷேவும் பிக்காச்சும் எப்படி காப்பாற்றினோடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகுது. அது மாதிரி ரெட்டுக்கும் பிக்காச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகுது. சும்மா நம்ம பிக்காச்சு வந்து ரெட் சொல்கிறது இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. வெறித்தனமாக சண்டை போடுதுன்னே சொல்ல முடியும். அந்த சண்டையில் பிராக்கே தோக்கடிச்சிட்டாங்க. யாராலையும் நம்ப முடியல. நம்ம ரெட் ஜெயிச்சிட்டாரு. உடனே ரெட் அந்த பால்டர் பேட்சை எடுக்கிறாரு. சரி, எங்கள் இதோ நம்ம டீம் மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறப்போ பிக்காச்சு கை கொடுக்க போகிறாரு. எப்பயும் போல் நம்ம பிக்காச்சு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கே தெரியும் ஆஷ் பண்ணுறப்போ இதே தான் ஷாக் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம். மிஸ்டி. யா மிஸ்டி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கேரிடாஸ் கூட சண்டை போடுறாங்க. பட் அது நார்மல் போக்கிமான் மாதிரி இல்லை. ஸோ த நெக்ஸ்ட் சாப்டர் இருக்கும் கேரிடாஸ் ஸ்பிளாஷஸின். இது பார்த்தீங்கன்னா நார்மல் போக்கிமான் எப்படி சண்டை போடுவோம், பட் அதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சண்டை போடுது. ரெட் இதை வந்து பார்க்குறாரு. ஐயோ, அந்த பொண்ணால் முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இவர் போய் சண்டை போடுறாரு கேரிடாஸ் கூட. டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் புல்பஸர் வெளியே எடுத்துகிட்டு லீட் சீட் அப்படின்ற ஒரு அட்டாக் சொல்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சீட் மாதிரி வந்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். ஸோ அந்த அட்டாக் பண்ணுறப்ப நம்ம ஸ்டாரியும், ஐ மீன் நம்ம மிஸ்டியும் நம்ம ரெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்டாரியும் புல்பஸாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா கேரடாஸ் சண்டை போட முடிவு பண்ணுதுங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம கேரடாஸால் தாக்கு பிடிக்க முடியல, பொத்துன்னு விழுந்துருச்சு. அப்போ ரெட்டு அதை போட்டு பிடிச்சிடுறாரு. அப்போ தான் மிஸ்டி சொல்கிறாங்க, இது ஒன்றும் வைல்டு போக்கிமான் கிடையாது, இது என்னோடய போக்கிமான் தான் அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோடனே இவங்கெல்லாம் என்ன, ஏன் இப்படி இந்த போக்கிமான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரெட்டு வந்து நான் ஓக் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஓக் கால் பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்ன போக்கிமான் கந்திச்சார், அப்புறம் மிஸ்டி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த சேமே பார்த்திங்கன்னா இந்த கேண்டாஸ்க்கு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் ஓக் சொல்கிறாரு, ஓ இப்படிலாம் இருக்கா, அப்போனா இது நிச்சயமாக யாரோட வேலையாக இருக்கும்னா டீம் ராக்கெட்டோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீம் ராக்கெட் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்றப்ப தான் அவங்களுக்கு தெரியுது, எம்டி மூன் எம்டி மூனில் இருக்க மூன் ஸ்டோன் எடுக்க போகிறாங்கன்ட்டு. உடனே நம்ம ரெட்டு தனியாக கிளம்பலான்னு பார்க்குறாரு. ஆனால் மிஸ்டி விடலை, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டும் மிஸ்டியும் கிளம்புறாங்க. பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா டீம் ராக்கெட் சும்மா செம ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். த நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே நுழையிறோம், ரேகிங் ரைட் ஆன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ராக்கெட்டை ஃபாலோ பண்ணி அந்த எம்டி மூனுக்கு போய் சேர்றாங்க. பட் அந்த எம்டி மூனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன் ஸ்டோன், அதை எடுக்க தான் போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கப்ப டக்குன்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்கன்னே சொல்ல முடியும். டீம் ராக்கெட்டுக்கிட்ட மாட்டிடுறாங்க. ரைட் ஆன், ஆமாம், இது ஒரு போக்கிமான அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அது கூட டீம் ராக்கெட் கூடையும் நம்ம ரெட் கூடையும் ஒரு சண்டை நடக்குது. சண்டேயில் நம்ம பிக்காச்சு வேணுங்கிறாரு. பிக்காச்சு சும்மா வெறித்தனமாக அதோட ஆட்டத்தை காட்டுது. நம்ம ரைட் ஆன் தோற்று போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஆமாம், எல்லாருக்கும் அது மேலே விழுந்துருது, நிறைய அட்டாக் நடக்குது. பட் ரைடான் தோத்து போயிடுது. அப்போது ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க நம்ம ரைடானுக்கு. அப்படியே வெறித்தனமாக ஆகிடுது, அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸோ இதிலேருந்து தெரியும் கேரிடாஸ்க்கு இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ மிஸ்டிக்கும் வந்து மிஸ்டி சண்டை போடுறாங்க. பட் மிஸ்டியோட போக்கிமான் ரொம்ப வீக்காக இருக்குது, ஏன்னா கேரிடாஸ்கோட சண்டை போட்டு அதனால் மிஸ்டியவே அடிச்சு தூக்கி போட்டுருச்சு. ஒன்று ரெட்டு வந்து நான் சண்டை போடுறேன் உனக்காக அப்படின்ட்டு ரெட்டு முன்னாடி வராரு. முன்னாடி வந்து நான் சண்டை போடுறேன் அப்படின்ட்டு அவரோட பிக்காச்சுவை இறக்குறாரு வெளியே. ஸோ பிக்காச்சுக்கும் நம்மளோட ரைடானுக்கும் ரொம்ப பெரிய சண்டை நடக்குது, அதில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா தெரியாமல் பிக்காச்சு ஒரு ராக் அடிச்சிடும். ஸோ அந்த ராக் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் மேலே விழுந்துடும். அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க நம்ம ரெட்டும் மிஸ்டியும். பட் மிஸ்டி சொல்கிறாங்க, எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சிட்டோன்ட்டு. பட் ஆனால் நம்ம எம்டி ஸ்டோனே எடுக்கலைன்றப்ப நம்ம ரெட் நீட்டுறாரு, நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. உடனே அங்கேருந்து சொல்லாத சிட்டி கிளம்புறாங்க, த நெக்ஸ்ட் சாப்டர் சடன்லி ஸ்டார்மி. ஆமாம்,
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் வந்து மிஸ்டியோட வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும், ஏன்னா அவ்வளோ பெரிய பேட்டில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே மிஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரங்க மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்ககிட்ட நிறையா வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ லஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. அப்போ ரெட் சொல்கிறாரு, நான் தான் மிஸ்டியை டீம் ராக்கெட்டிலேருந்து காப்பாற்றினேன், நான் தான் ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மிஸ்டிக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட போக்கிமான் வீக்காக இருந்தனால தான் இந்த மாதிரி நடக்குது, இல்லை நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு ரெண்டு பேர் சண்டை வந்து பதினஞ்சு போயிடுறாங்க. அப்போது நைட் ஆகுது, நம்ம ரெட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு, டக்குன்னு கரண்ட்டு போகுது, எல்லா இடமும் அப்படியே சுற்றி வெடிக்குதுன்னு, ஐ மீன் எல்லாம் சுற்றுது, என்னடா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஏதோ ஷெல் மாதிரி கீழே கிடக்குது. அவனே அடுத்த நாள் இது என்னன்னு கண்டுபிடிச்சே தெரியுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்து நம்ம ஹேஷ் ஐ மீன் நம்ம ரெட் வந்து யோசிச்சுட்ருக்காரு, என்னடா நடக்குது, சரி நம்ம இங்கே இந்த வேலைக்கு வந்து ஜிம் லீடர் கூட சண்டை பண்ணணும். ஸோ ஜிம் லீடர் கூட சண்டை பண்ணலான்ட்டு அவங்க வேலையாள் கிட்டே யார் இங்கே ஜிம் லீடர்ன்னு கேட்குறப்ப மிஸ்டி சொல்கிறாங்க, நான் வந்து உனக்கு காட்டுறேன் யார் அப்படின்ட்டு. நம்ம மிஸ்டி வந்து கூப்பிட்டு போகிறாங்க சொல்லார் செட்டி ஜிம் லீடர்கிட்ட. அவங்களுக்கே தெரியும் யாருன்றது, ஆமாம் மிஸ்டி தான். ஸோ ஜிம் லீடருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா மிஸ்டியே அங்கே உள்ளே இருக்காங்க. உடனே ரெட்டு கேட்குறாரு, நீயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான் ஜிம் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மிஸ்டி. உடனே ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை நடக்க போகுது அப்படின்றது இது மூலமாகவே தெரியுது. பட் இதில் உண்மையை சொல்லப்போனால் நம்ம ரெட்டு இதில் தோத்துடுறாரு. பட் திருப்பி எந்திச்சு சண்டை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெட்டு இதில் தோத்துடுறாரு. அப்போ தான் நம்ம மிஸ்டி சொல்கிறாங்க, உனக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் வேணும், டீம் ராக்கெட்டை இருக்க இந்த பவர் உனக்கு போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கொஞ்சம் ஒரு வாரம் அங்கேருந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளாம் ட்ரைனிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ட்ரைனிங் நடக்குது. ட்ரைனிங் நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு சும்மா ஸ்ட்ராங் ஆகிடுறாரு. போல்டர் பேட்ச் ஐ மீன் அடுத்த செல்லுலர் பேட்சையும் ஜெயிச்சுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு. அடுத்து நம்ம பில் சாப்டர், எல்லாருக்கும் பில்லுன்றது தெரியும்னு நினைக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா போக்கிமன் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறவர். இந்த கட்டி என்ன பண்ணுறாரு, அவரோட உருவத்தை மாற்றுற ஒரு மிஷின்குள்ளே போய் ரேட்டடாவாக மாறிடுறாரு. ஆனால் நம்ம ரெட்டு எல்லா போக்கிமானும் பிடிச்சிட்டே வர்றப்ப வித்தியாசமாக ரேட்டடாவை பார்க்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு பில்லு, நான் ஒன்றும் போக்கிமான் இல்லை இப்போ தம்பி, நான் தெரியாமல் அப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்படி உங்களை நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு ஃபெரோ அவரை தூக்கிட்டு போயிடுச்சு. என்னடா இது இப்படி பண்ணிட்டோன்னே என்னை காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டே ஓடுறாரு நம்ம பில்லு, ஐ மீன் பறந்து போகிறாருன்னு சொல்ல முடியும். உடனே பில்லை காப்பாற்றுறதுக்காக நம்ம ரெட்டு ஓடுறாரு, நம்ம பிகாச்சு அப்புறம் பாலிவார்க் இதெல்லாம் கூட்டு போகிறாரு. பட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெரோக்கும் நம்ம ரெட்டுக்கும் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படுது. பட் சண்டையை பார்த்திங்கன்னா அது பொசுங்கி விழுந்துருது. நம்ம ரேட்டட் ஐ மீன் நம்மளோட பில்லு வந்து தூக்கி போட்டுறது. நம்ம பில்லை எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதோட கேவுக்குள்ளே தூக்கி போட்டுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெரோ இன்னும் சாவில், டக்குன்னு நம்மளோட போக்கிமானை நோக்கி ஓடி வருது. அப்போ நம்ம ரெட்டு என்ன பண்ணிடுறாரு, கரெக்டாக ஐஸ் பீம் அப்படின்ற ஒரு அட்டாக் சொல்லிடுறாரு. ஐஸ் பீம் அட்டாக் கொடுக்குறப்போ அப்படியே அது ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுது, அங்கேயே படுத்துருதுன்னே சொல்ல முடியும். அப்படியே அலைக்கா பால் போட்டு பிடிச்சிடுறாரு, ஓகே பால் போட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்லை காப்பாற்றுறது தான். ஸோ பில்லை காப்பாற்றுறாரு, பில்லை காப்பாற்றி அவரோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் பில் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ என்னென்ன போக்கிமான் பிடிச்சிருக்கன்றது போக்கிடெக்ஸை எடுத்து பார்க்குறாரு. இந்த மாதிரி நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாரு. டக்குன்ட்டு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு போக்கிபால் எடுக்கிறாரு. என்ன போக்கிமான் பார்த்தா ஃபெரும் அவர் பயந்துடுறாரு, ஏன்னா அது சும்மா ஒரு காமெடிக்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட்டு அடுத்த பயணம் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு ஓஷன் தெரியுது. என்ன ஓஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விடுன்னு வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த வீடியோ முடியுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காமிக் நான் சொல்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிஏ கேமாக இருக்குது. பட் அந்த அது எப்படி நோட் பண்ணுறது, அதை எப்படி விளையாடுன்றத வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா பார்த்துக்கோங்க.